இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரோடு மிக நெருக்கமாக வர இறைவன் இந்த நாட்களை கொடுத்து நாம் ஆண்டவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பாடல் 105:4 ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கை என்றும் நினைவில் கொள்கிறார். கடவுள் தன்னுடைய உடன்படிக்கையை எல்லா நேரத்திலும் நினைவு கொள்கிறார். நம்முடைய கடவுள் வாக்குறுதி மாறாத கடவுள். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பேன். தேவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய இந்த ஆசீர்வாதத்தை நினைச்சு நாம் நன்றி சொல்வோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த உடன்படிக்கையை நினைச்சு, நாம் அவருடைய அன்பு பிள்ளை, அவர் நம்முடைய தந்தை என்பதை நாம் நினைச்சு நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். லூக்காஸ் நற்செய்தி 16:19-31 வார்த்தையிலே, அக்காலத்தில் இயேசு பரிசை நோக்கி கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய சிந்தின ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்பற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசிலிருந்து விடும் துண்டுகளால் தம்முடைய பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வந்தரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவருடைய மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தம்முடைய விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து என்னை நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் எண்ணில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் உறக்க கூறினார். ஒரு ஊரிலே ஒரு அழகான ஒரு குடும்பம், கணவன் மனைவி, அவர்களுக்கு ஒரு சிறு குழந்தை. அந்த குழந்தையுடைய பெயர் அனுஷியா. அந்த தாய் மீண்டும் கருவுற்றாள். அந்த தாய் தன்னுடைய குழந்தையை பார்த்து, உனக்கு தம்பி பாப்பா பிறக்க இருக்கிறான், நீ சந்தோஷமாயிரு என்று சொன்னாள். இந்த குழந்தையும் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் தாயுடைய வயிற்றை தடவி, தம்பி உடனே வெளியே வா என்று சொல்லுவது வழக்கம், நீ நானும் விளையாடுவோம் என்று ஒவ்வொரு நாளும் தவறாமல் சொன்னது. நாட்கள் நகர்ந்து ஓடின. அந்த தாய்க்கு நார்மல் டெலிவரி அல்ல, ஆபரேஷன் செய்து குழந்தை எடுத்தார்கள். ஆனால் அந்த குழந்தையோ பலவீனமான குழந்தையாக இருந்தது. மருத்துவர்கள் இந்த குழந்தையை ஒரு சில நாட்கள் தான் உயிரோடு இருக்கும் என்று சொல்லி அந்த குழந்தையை ஐசியூவில் வைத்தார்கள். தந்தை சென்று பார்க்கிறார். இறுதியாக அந்த சிறு குழந்தை, நானும் என்னுடைய தம்பியை பார்க்க வேண்டும் என்று அடம்பிடிக்கிறாள். சிறு பிள்ளை என்பதால் அந்த குழந்தையை அனுமதிக்க மறுக்கிறார்கள். அந்த குழந்தை கடைசியாக அந்த குழந்தையை அழைத்து செல்கிறார்கள். வேகமாக சென்ற அந்த அனுஷியா பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தையினுடைய விரலை தொடுகிறாள். வா, நீ என்னோடு தான் இருக்கணும், சாமிக்கு கூட நான் கொடுக்க மாட்டேன், வேகமா வா, உன்னோட நான் விளையாடணும். அவள் சொல்லிக் கொடுத்த பொழுது அந்த பிஞ்சு குழந்தையினுடைய விரலே ஒரு அசைவு ஏற்பட்டது. ஒரு சில மணி நேரத்தில் மூச்சு வந்ததாம். மருத்துவர்கள் பார்க்கிறார்கள், இந்த குழந்தை இறந்து விடும் என்றெல்லாம் நினைத்தோம், இது எப்படி நடந்தது என்று பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த சிறு குழந்தையுடைய ஒலி, அந்த அதிர்வலையானது அந்த குழந்தையுடைய காதில் விழுந்து மாற்றத்தை கொடுத்ததாம். அதே போல தான் அந்த தாயும் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாளாம். அன்புக்களே, சாதாரணமாக பேசுகிற பொழுது ஒலி வருகிறது. அந்த ஒலிக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்றால், ஒரு சாதாரண ஒலியானது ஒரு மாற்றத்தை கொடுக்கிற பொழுது கடவுளுடைய வார்த்தை வாழ்வு கொடுக்கக்கூடியது, சக்தி கொடுக்கக்கூடியது. இந்த கடவுளுடைய வார்த்தை எப்படி வாழ்வு கொடுக்க முடியும் என்ற கேள்வி நமக்குள்ளே வரலாம். இந்த நட்சத்திரத்திலே ஏ சாண்டவரை பேய் பிடித்து என்று சொல்கிறார்கள். அதே போலதான் ஒரு குருவானவர் இருந்தார். அந்த குருவானவர் தன்னுடைய இஸ்ரவேலுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார்.
அப்போது ஒரு சீடன், நான் கடவுள் கடவுள் என்று சொன்னால் நான் புனிதனாகிவிட முடியுமா, அல்லது நான் பாவி பாவி என்று சொன்னால் நான் பாவி பாவியாகிவிட முடியுமா? கதவிடாதீங்க அப்படின்னு தன்னுடைய குருவிடம் சொல்ல, உடனே அந்த குரு போதித்துக் கொண்டு பொழுதே, முட்டாளே அங்க போய் உட்கார் அப்படின்னு சொன்னார். அந்த முட்டாள் சொன்ன உடனே அந்த சீடனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு. நீலாம் குருவா என்று திட்டுகிறான், எழுந்து திட்டுகிறான். உடனடியாக அந்த குரு சீடனை மன்னித்து விடு. அந்த சீடர் அமைதியாகிவிட்டார். இப்போது குரு சொன்னார், நான் முட்டாளே என்று சொன்ன உடனே அது உனக்கு பயங்கரமான கோபத்தை கொண்டு, அதே நேரத்தில் மன்னித்து விடு என்று சொன்ன உடனே நீ அமைதியானாய். இந்த வார்த்தை எப்படி உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து, இதே போல்தான் இந்த இறை வார்த்தை நீ நம்புகிறாயா என்று கேட்ட உடனே நம்புகிறேன் என்று சொன்னாராம். அன்புகிறவளே, இதே போல்தான் கடவுளுடைய வார்த்தை வல்லமை தருகிறது, வாழ்வு கொடுக்கக்கூடியது. இதைத்தான் என் வார்த்தையை கடைபிடிப்பவர்கள் என்றுமே சாக மாட்டார்கள் என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள், நீ பேய் பிடித்தவனை போல பேசுகிறாயே, வார்த்தையை கடைபிடிப்பவன் எப்படி வாழ்வு பெற முடியும்? எங்கள் தந்தை ஆபிரகாம் பாருங்கள் பிறந்தார், ஆனால் அவரும் இறந்தார். அவர் மட்டுமல்ல, பல இறைவாக்கினர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், இறந்தார்கள். அப்படி இருக்க நீ எப்படி சொல்ல முடியும், என் வார்த்தையை கேட்பவர்கள் சாக மாட்டார்கள் எப்படி சொல்ல முடியும் என்று இயேசுக்கு எதிராக அவர்கள் பேசினார்கள். அன்புக்களுடைய கடவுளுடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது, வல்லமை உள்ளது, ஆற்றல் மிக்கது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எசையா புத்தகம் 55:10 வாசிக்கிறோம், வானத்திலிருந்து மழையும் பூமியிலே வந்து பலன் கொடுக்காம திரும்பி செல்லவே செல்லாது. யோவான் நற்செய்தி 6:68 வசனத்தில் பேர்ந்து சொன்ன வார்த்தை, ஆண்டவர் நாங்கள் யாருடன் செல்வோம், நிலை வாழ்வுதர் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளது. ஈசாண்டுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வார்த்தை எப்படி வாழ்வு கொடுத்ததுக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. யோவான் நற்செய்தி 11:11 தன்னுடைய அன்பு நண்பர் லாசரு வீட்டுக்கு செல்கிறார், அங்கே அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி கிடக்கிறது. அங்கே சென்று நீ உயிர் பெறு சொல்கிறார், உயிர் கொடுக்கிறார். அந்த வார்த்தை உயிர் கொடுத்தது. மார்க் நற்செய்தி 5:41 யாயினுடைய மகள், அவருக்கு நீ எழுதுன்னு சொல்லி உயிர் கொடுக்கிறார். லூக்காஸ் 7:14 நாயின் நகர் அந்த கைம்பெண், அதனுடைய மகனை வந்து தொட்டு நான் சொல்லுகிறேன் எழுந்து சொல்லி உயிர் கொடுக்கிறார். ஆக அவருடைய வார்த்தை வந்து உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது என்று வாசிக்கிறோம். அன்புக்குள்ளே சீராக ஞானம் 16:12 பச்சை இலையோ கழும்போ நலமாக்கவில்லை, ஆண்டவருடைய வார்த்தை நலம் கொடுத்தது. எனவே இந்த ஆண்டவருடைய வார்த்தை வந்து உயிருள்ள ஒரு வார்த்தை. எனவே இந்த வார்த்தை நம்புவோம். இந்த தவ காலத்தில் இறை வார்த்தையை எடுத்து நம்ம அதிகமாக படிப்போம். நம் இறை வார்த்தையின்படி நாம் வாழ்ந்தோம்னா நமக்கு நிலையான வாழ்வு உண்டு என்பதை உணர்ந்து வரக்கூடிய இந்த நாட்களில் இறை வார்த்தையின்படி நாம் வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசனையும் கேட்டு இந்த நாளில் நான் பக்தியோடு ஜெபிக்கலாமா? ஒவ்வொரு மனிதருமே தங்களின் வாழ்நாட்களில் எண்ணிலடங்கா வார்த்தைகளை பேசுகின்றனர். அதில் சில நேர்மையானவை, இன்னும் சில எதிர்மறையானவை. சில நேரங்களிலே வார்த்தைகள் வாழ்வை கொடுக்கின்றன, அதே வார்த்தைகள் சில தருணங்களிலே வாழ்வை கெடுக்கின்றன. வார்த்தை என்பது ஒன்றுதான், ஆனால் அதை பயன்படுத்த நான் தான் இருவராக இருக்கிறோம். இத்தகைய மனநிலை அகற்றினை நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இனி முதல் வாசகத்திலே ஆபிரகாம் யாவையினுடைய குரலுக்கு அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து உடன்படிக்கையின் வழியாக கடவுளுடைய உடன்பிக்கை உணர்ந்து அவருடைய ஆசனையை பெற்று தலைமுறைகள் தோறும் போற்றக்கூடிய தந்தையாக மாறினார் என்றால் அவர் கடவுளுடைய வார்த்தையை நம்பினார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக வழங்கினார். இந்த நாளில் ஆண்டவரே, ஆபிரகாமை போல உம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து உம்முடைய பிரசன்னத்தில் வாழணும். என்னுடைய வார்த்தைகள் வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக மாறணும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மையே ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? வார்த்தை கடைப்பிடி போ, அவர் என்றும் வீழ்வதில்லை. என் வார்த்தை கடைப்பிடி போ, அவர் என்றும் வீழ்வதில்லை. இது உறுதி,
என் வார்த்தை கடைபிடிப்போர் அவர் என்றுமே வீழ்வதில்லை, இது உறுதி. ஆண்டவரே, இதோ வந்திருக்கிற என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே. என்னை புகழ்கின்றவர் என் தந்தையை உயர்த்திடுவார். உண்மையாய் என்றும் நடப்பீர்கள், இறைவனின் சாட்சிகளாய் வாழ்வீர்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய உயிருள்ள சாட்சியாக நான் வாழணும் வாழணும் வாழணும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? என்னை புகழ்வர் தந்தையை உயர்த்திடுவர். உண்மையா என்றும் நடப்பவர்கள், உண்மையா என்றும் நடப்பவர்கள் இறைவனின் சாட்சியாவ, இறைவனின் சாட்சியாவ. வாக்கு மனிதரானார். யோவான் 1:14 வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், குருடர் பார்வை பெற்றார். ஒரு வார்த்தை சொன்னார், செவிலர் கேட்டார். அவர் வார்த்தை சொன்னார், துளு நோயாளி சுகம் பெற்றார். ஆண்டவருடைய வார்த்தை சக்தி உள்ள வார்த்தை. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுடன் நினைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். இப்படி வார்த்தையால் வாழ்வழிப்பவரான இறைமகனை நம்முடைய வாழ்க்கையில அந்த யூதர்களை போல புறக்கணிக்காம முழுவதும் அன்பு செய்து அவருடைய வார்த்தைகளை நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ்வுப்பதற்கான அன்னையை இந்த நாளில் கேட்போம். ஆண்டவரே, அவருடைய அன்பில் நினைத்த அந்த இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடிய தூதுவர்களாக நான் மாறணும். ஆசுவதிங்க ஆண்டவரே, ஆசுவதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாம் உள்ள இறக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.